நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது தமிழகத்திலே. நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கிராமத்திலிருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழலில் யாராரோ வந்து ஏதேதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே. என்ன பண்ணிருக்காங்க சார்? இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கண்ணா, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏத்தி கொண்டு போய் இறக்கி அவங்களை பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். கூட்டத்துக்கு போய் பாருங்க, 500 பேருக்கு ஒரு பட்டி இருக்கும், அங்க ஒருத்தர் நின்று இருப்பார். முழுசா தலைவர் பேரை கேட்டுட்டு போனா தான் 250 பாதியில் எந்திரிக்கூடாது. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்களை பார்க்க வர்றாங்க. ஏ, இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லையா? ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்கறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்கெல்லாம் பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? அதனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது, மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில் வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாகுங்க?